Hi friends, welcome to Tamil Stock Analyzer, Stocks for Future. Friends, in this video, we will talk about the Nifty movement. That is the 11th October Nifty movement. So, if you skip the video, skip the support resistance. So, video skip the channel description, la telegram link kuduthiruka marandrama join pannunga adula regular market updates post pannuvom adu thevathu nifty bank nifty oda levels views adhulum post pannuvom innikku adu mari view vandu post pannirna kandipa paathirundhavanga nalla oru profit book pannirpaanga adha enna view endradha na video ku la pombodu solran friends okayla so friends ipo vandu nama naaliyoda movement paakumbodhu paakkradhukku munnadi innikku enna nadandirukku nama first paathiralam. Actually, Friday would have closing pathina 17,314. In the open another pathina 17,094, high pathina 17,280, low pathina 17,064, Kadasia Mudinja pathina 17,241 Nifty on the Niki close edge. Ada the Katata minus 74 points on the negative other Niki Nifty close air. Okay, friends, now on the Niki Telegram group on the post panninda adhaadu 857 ku morning 815 post panninda innikku nifty will likely to open around 17050 to 17060 la open aagum appdin potunda idoda immediate support enga nu potundana 16950 nu sollirna okayla pudusa varavanga kandipa vandu telegram link la poi paarenga innikku 857 kaalla post panninda na sonna maariye innikku nifty oda low pathina 17,064 வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து பவுன்ஸ் ஆனது தான் நிஃப்டி வந்து 17,280 வரைக்கும் மேலே போச்சு கிட்டத்தட்ட 220 பாயிண்ட் ஓகேங்களா 220 பாயிண்ட் வந்து மேலே போச்சு ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் நம்ம வீடியோ பார்க்குறவங்க கேப் டவுனாக கேப் அப்பா நம்ம பார்க்க வேணாம் ஓகேங்களா அது மாதிரி கேள்வியும் கேட்காதீங்க நான் ஃபுல்லாக டெக்னிக்கலாக வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ இங்கே வந்து கேப் டவுனாக கேப் அப்புக்கான ஆன்சரே கிடையாது நான் கூட சரி அந்த பாயிண்ட்லேயே வரேன் கேப் டவுன் ஆயிடுச்சு ஓகேங்களா இன்றைக்கி ஸோ அங்கேருந்து பவுன்ஸ் ஆகும்போது நான் கொடுத்த டெலகிராம் நீங்கள் பார்த்து நீங்கள் பை பண்ணலன்னா கூட நான் வந்து ஃப்ரைடேவோட செகண்ட் சப்போர்ட் என்ன கொடுத்துருக்கேன்ட்டு போய் பாருங்கள் அதாவது புதுசாக பார்க்குறவங்க ஃப்ரைடே வீடியோ பாருங்கள் செகண்ட் சப்போர்ட் ஃப்ரைடே கொடுத்தது பார்த்தீங்கன்னா 124 நான் அக்யூரேட்டாக சொல்கிறேன் 124 கொடுத்துருந்தேன் ஓகேங்களா 124 கொடுத்துருந்தேன் இன்றைக்கி நீங்கள் இந்த இடத்த மிஸ் பண்ணிட்டீங்கண்ணா இந்த இடத்த மிஸ் பண்ணிட்டீங்க நம்ம சொன்ன லெவலை மிஸ் பண்ணிட்டீங்க ஓகேங்களா அப்போ நீங்கள் அடுத்தது நான் எங்கே கொடுத்துருந்தேன் செகண்ட் சப்போர்ட் எங்கே கொடுத்துருந்தேன் ஃப்ரைடே எங்கே இருக்குது 17,120 இந்த லெவலில் ரெண்டாவது கேண்டல் ஃபார்மேஷன் ஆகுது ஸோ இந்த இடத்துல நீங்கள் வாங்கியிருந்தாலும் கிட்டத்தட்ட 160 பாயிண்ட் மேலே மூவ் ஆச்சு நம்ம 160 பாயிண்ட்டுக்கே வேணாங்க 100 பாயிண்ட் கிடச்சா கூட போதும் 120லேருந்து 220 வரைக்கும் நீங்கள் பவுன்ஸ் ஆனால் கூட போயிருந்தால் கூட நீங்கள் மினிமம் எவ்வளோ ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம் 30லேருந்து 40 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணலாம் அதாவது 1500 ரூபாலேருந்து 2000 ரூபாய் நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருந்துருக்கலாம் அதாவது நான் கொடுத்த லெவல் அதாவது கேப் டவுனே 300 பாயிண்ட் ஆயிருந்தாலும் நம்ம கரெக்டாக அந்த சப்போர்ட்டு ரெசிஸ்டண்ட்டை வந்து இது கேப் அப்பே அதிகமாக 300 பாயிண்ட் ஏறினாலும் கேப் டவுனாக ஆனாலும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணியிருந்தாலே கரெக்டாக 30-40 பாயிண்ட் நான் பொய்யே சொல்லியா எல்லோரும் கேப் டவுன் எஸ்ஜிஎக்ஸ் வந்து அன்றைக்கிட்ட ஃப்ரைடே வந்து ஈவினிங் முடியும்போது 215 எல்லோரும் வந்து ஐயோ கேப் டவுன் ஓகே கேப் டவுன் ஆகட்டும் அங்கேருந்து திருப்பி சப்போர்ட் தானே எடுத்தது நம்ம செகண்ட் சப்போர்ட்லேருந்து பவுன்ஸ் ஆச்சுல அதுக்கப்புறம் என்ன ஓகேங்களா ஸோ கேப் அப் கேப் டவுனை பற்றி நீங்கள் ஒரி பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் ஏன்னா நம்ம இங்கே கொடுக்கறது வந்து ஒருத்தர் 500 லாட்டு அல்ல 1000 லாட்டு வச்சுட்டு பயந்துக்கிட்டு அடுத்த நாள் என்ன ஆகுமோன்னு அதுக்காக கொடுக்கல இது வந்து டெய்லி லெவல்ஸ் கொடுக்கறது அதுக்கு தான் நிஃப்டி டெய்லி ப்ரெடிக்ஷன் சொல்கிறது டெய்லி ப்ரெடிக்ஷன் எதுக்கு அடுத்த நாளை பற்றி யோசிக்கணும் லெவல்ஸை பற்றி யோசித்தா போதும் நம்ம ஓகேங்களா ஸோ அதே மாதிரி தான் நாளைக்கு லெவல்ஸு எப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நாளைக்கு பார்த்திங்கன்னா நிஃப்டியோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17,325 ஓகேங்களா
அதாவது எதுக்காக இந்த லெவலை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஆல்மோஸ்ட் நீங்கள் ஃப்ரைடேவும் பார்த்தீங்கன்னா 17,390, அதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா 17,330, இந்த லெவல் வரைக்கும் தான் போயிட்டு வந்து நிஃப்டி வந்து இறங்கிகிட்டே இருந்தது. ஓகேங்களா, ரெண்டு நாளாக வந்து இறங்கிகிட்டு இருக்கு. ஸோ அதனால் 17,325 ரேஞ்சுன்றது ஒரு க்ரூஷியலான லெவலாக வந்து நாளைக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் இதை உடைச்சாலும், 17,325 ரேஞ்சை உடைச்சாலும், நம்மளுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா இமீடியட்டாக மேலேயே வருது. அதாவது எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா 17,405. ஓகேங்களா, ரெண்டாவது ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா இமீடியட்டாக வருது. ஓகேங்களா, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு ரெசிஸ்டண்ட்டையும் பிரேக் ஆனால் தான் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த இடம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லையா மார்க்கெட் திருப்பி கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. ஸோ நாளைக்கு பார்த்திங்கன்னா, நாளைக்கு 17th October 2022, நாளைக்கு எப்படி இருக்கும்னா, நிஃப்டியோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு இங்கே 17,325 ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் நிஃப்டியோட செகண்ட் ரெசிஸ்டன்ட் எங்கன்னா 17,405. ஓகேங்களா, ஸோ நமக்கு நாளைக்கு செகண்ட் ரெசிஸ்டண்ட்டை பிரேக் ஆகாத வரைக்கும் நிஃப்டி சைட்வேஸு இல்லை கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. 17,405-17,410 கிராஸ் பண்ணால் தான் நிஃப்டி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டியோட இமீடியட் சப்போர்ட் அட் ப்ரெசன்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான், 17,080 இந்த லெவல் தான். ஓகேங்களா, 17,080 ஏதாவது நியூயோட இந்த பாட்டம் தான். ஓகேங்களா, இந்த இடம் தான் நம்மளுக்கு வந்து இமீடியட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அடுத்த சப்போர்ட் பார்த்திங்கன்னா, அதாவது 17,080 வந்து இமீடியட் ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அடுத்த சப்போர்ட் பார்த்திங்கன்னா இந்த இடம் வரும். அதாவது 16,945, நான் காலையில் சொல்லியிருந்தேன்னா 915, அது வந்து நம்மளுக்கு செகண்ட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஓகேங்களா, இந்த இடம். ஸோ சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா, நிஃப்டிக்கு நாளைக்கு வந்து சப்போர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா 17,080 ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் ரெண்டாவது சப்போர்ட்டு பார்த்தீங்கன்னா 16,945 ஆக்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ க்ரூஷியல் லெவல் நம்ம நாளைக்கு வாட்ச் பண்ண வேண்டியது என்னென்னா, ரெசிஸ்டன்ட் ஒன்றான 17,325. ஓகேங்களா, அதே நேரத்தில் சப்போர்ட் ஒன்றான 17,080. ஓகேங்களா, இது ரெண்டு தான். ஸோ 17,320-300 அந்த ரேஞ்ச் வந்தோன்னா கண்டிப்பாக கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா அதையும் பிரேக் பண்ணாலும் நம்மளுக்கு இமீடியட்டான ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா 17,405 இருக்குது. ஸோ செல் அண்ட் ரைஸ் அந்த டாக்டிக்ஸ் தான் இப்போதைக்கு நம்ம நிஃப்டியில் ஃபாலோ பண்ண வேண்டியது. ஸோ இது வந்து கேப் அப் ஓப்பனிங் ஆகும் பட்சத்தில். கேப் டவுன் ஆச்சுன்னா, இப்போ வந்து முடிஞ்சிருக்கு 17,241 முடிஞ்சிருக்கு. கேப் டவுன் ஆச்சுன்னா 17,080 இல்லை நீ 17,060 இந்த ரேஞ்சை வந்து சப்போர்ட்டாக வச்சுட்டு 16 இந்த ரேஞ்சிலேருந்து யூ டர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது இப்படி வந்துட்டு திருப்பி இங்கேருந்து ஒரு யூ டர்ன் பண்ணுறதா வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் 16,950 வந்து சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு கூட நீங்கள் பை பண்ணலாம். ஸோ ரெண்டு விஷயந்தான், கேப் அப் ஓப்பன் ஆகும் பட்சத்தில் 17,325 உங்களுக்கு நல்ல ஒரு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் கேப் டவுன் ஆகும் பட்சத்தில் 17,080-17,070 அந்த ரேஞ்ச் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு 1 hour நான் பேங்க் நிஃப்டி ப்ரெடிக்ஷனும் போட்டுறேன். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டி லைக் போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.